வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜி அன்பரசி. இன்னைக்கு நாம கேட்க போற செய்தி, கோர்ட் அவமதிப்பு வழக்கில் மேல்முறையீடு, விஜய் மல்லையா மனு மீது தீர்ப்பு ஒத்திவைப்பு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இதை பத்தி விரிவா கேட்கலாம். விஜய் மல்லையா சார்பில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கி உட்பட பல வங்கிகளில் 9,000 கோடிக்கு மேல கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட தொழிலதிபர் விஜய் மல்லையா மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சு வர்றாங்க. இங்கிலாந்துல கைது செய்யப்பட்ட அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த லண்டன் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில இங்கிலாந்தை சேர்ந்த டால்ஜியோ நிறுவனம் மூலம் தன்னுடைய மகன் சித்தார்த்துக்கும் மகள்கள் தனியா லியானா ஆகியோருக்கும் 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர் மாற்றியதா குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்துல அவர் மீது பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கோர்ட்ல அவமதிப்பு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்டது. இதை விசாரிச்ச நீதிபதிகள் விஜய் மல்லையாவை தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு 2017 அறிவிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி விஜய் மல்லையா சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதிகள் யூ லலித் மற்றும் அசோக் பூஷன் ஆகியோரை கொண்ட அமர்வு விசாரிச்சு இதில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.